காரணம் எதுவும் இல்லை. நான் வந்து வெடிச்சட்டே கட்டிட்டே இருக்கேன், அதனால வெடிச்சுட்டு இருக்கேன். கட்சியில் வந்து அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையிலேயோ எங்கேயோ வந்து அமமுக கட்சி ஆரம்பித்து நடத்துங்கன்னு சொல்லலை. அண்ணாதிமுக தான் எனக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளும் என்று சொன்னார்னு சொன்னால் அம்மா வந்துடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி ஆட்சி தான். முதலமைச்சர் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லிட்டாரு, முதலீட்டாளர்கள் இருப்பதற்காக முதலமைச்சர் எடுத்த ஒரு ஏற்றமிகு திட்டம் வெளிநாடு சுற்றுப்பயணம். அதன் மூலமாக லண்டன், அமெரிக்கா, துபாய் போன்ற தமிழ்நாட்டில் சென்று புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து மிகப்பெரிய தொழிலாளராக இருக்கக்கூடியவர்களை சந்தித்து நம்முடைய தமிழகத்திற்கு தொழில் வளத்தை பெருக்குவதற்காக முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டுகிறார்கள். இல்லை வந்து வேறு பல்வேறு தொழில்களுக்கான முதலீடுகளை இருப்பதற்காக வந்து முதலமைச்சர் ஒப்பந்தம் போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. பால்வளத்துறையை பொறுத்த மட்டும் பால்வளத்துறையில் புதிய யுக்தியை கையாண்டு பால்வளத்துறையினுடைய நவீனமான பால் பண்ணைகளை உருவாக்குதல், பால் உற்பத்தி பெருக்குதல் போன்ற திட்டங்களோடு முதலமைச்சர் பல ஏற்பாடுகளை அமெரிக்க வழியில் பல பால் பண்ணைகள் சந்தித்து பால் பண்ணைகளை பார்வையிட்டு பல தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு நிலைப்பாட்டோடு வந்திருக்கின்றோம். சார், முதல்வர் அமைச்சர்கள்லாம் வந்து கோட் சூட்டில் வந்து கலக்குனாங்க, ஆனால் நீங்கள் வந்து அங்கேயும் வேட்டி சட்டையோடு இருந்தீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, நான் வந்து வேட்டி சட்டையே கட்டிட்டே இருக்கேன், அதனால வேட்டி சட்டிருக்கேன். இப்போ எதுவும் கட்டாமல் தானே உங்களுக்கு பிரச்சனை? ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முதலீடு பண்ணதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பாராட்டுகளாக நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன? நான் நீங்கள் டிவி அடுத்த வாரத்தில் நின்னாக்க இப்போ வேகமாக வெளியே கிளம்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு பேட்டி கேளுங்க. சென்னையிலேயே அவங்க டிவி எந்த டிவி கேட்குறதுல கேளுங்க, நேர்காணலே சொல்கிறாங்க. அதில் நிறையா முதலமைச்சருடைய நடவடிக்கையை வந்து அவருடைய செயல்பாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான சமூக ஆர்வலர்களும் மாற்று முகாமில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் சிந்தனையாளர்களும் கூட வந்து முதலமைச்சருடைய கருத்துக்களை வரவேற்றிருக்கின்றார்கள், அவருடைய முயற்சியை பாராட்டுகிறார்கள். மிகப்பெரிய இதுவரைக்கும் 72-73 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் தமிழகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் தொழில் முதலீட்டுக்காக முதலீட்டாளர் இருப்பதற்காக தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்காக தமிழகத்துடைய வேலைவாய்ப்பட்டிருக்கின்ற வேலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காக ஒரு புதிய யுக்தியோடு முதலமைச்சர் எடப்பாடி என எடுத்திருக்கின்ற முயற்சியை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஸ்டாலின் ஒருவரை தவிர அவருக்கு காரணம் வயிற்றறிச்சல் போராமை, அதனால் அவர்கிட்ட ஏற்படுகிறது புலம்பல். மத்திய அரசு வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் கடன் கொடுப்பது என்பது பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்காக உதவி செய்வது என்பது நம்முடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு சமம். ஆகவே வந்து இலங்கைக்கோ மாலத்தீவுக்கோ ரஷ்யாவுக்கோ போன்ற நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று கடனுதவி வழங்குவதும் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்வது என்பது ஒரு நாட்டினுடைய தலைவர் பிரதமருக்கு அழகு, அது இந்தியாவுக்கு ஒரு பெருமை. அதே சமயத்தில் வெளிநாடுகள் சென்று முதலீட்டாளர்களை ஈர்த்து நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்றிருக்கின்ற ஒரு 30-40 ஆண்டு காலம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் குடியிருக்கின்ற பல்வேறு நகரங்களில் குடியிருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது மிக வலுவாக அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்று பார்த்ததன் மூலமாக அவரிடத்தில் ஒரு பிடிப்பு வந்திருக்கிறது. தான் பிறந்த தான் வாழ்ந்த தான் வளர்ந்த தமிழகத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்த காரணத்தினால் ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு 14 நாட்களுக்குள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8500 கோடி முதலீட்டுகளை இங்கே வந்து முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு 40,000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு படித்து அறிஞர்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய வளர்ச்சி. இது இந்த வளர்ச்சியும் தேவை, மோடி எடுத்திருக்கின்ற அந்த உதவியும் தேவை. ஆக அதில் வந்து வேறுபட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பையில் நமக்கு 10 ரூபா இருக்குது, கஷ்டப்படுறவர்களுக்கு 5 ரூபா பிரித்து கொடுக்குறது தப்பு கிடையாது.
அதே சமயத்தில் 100 ரூபா வச்சிருக்கிறவங்க வந்து தொழில் முதலீடு பண்ண வந்தால் எங்கள் ஊரில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தப்பு, அதுவும் தப்பு கிடையாது. எடப்பாடியில் எடுத்திருக்கின்ற முயற்சியும் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மோடி எடுத்திருக்கின்ற அந்த முயற்சி அந்த உதவியும் எல்லோராலும் பாராட்டக்கூடக்கூடியது. தமிழிசை ஒரு தமிழிசை கிடைத்த மரியாதை மதிப்பு, அதில் எல்லோரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட தெக்கத்தி சீமையினுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சுதந்திரப்பட்ட வீரர் குமரியானந்தனுடைய மகள், எங்களுக்கெல்லாம் சகோதரியாக விளங்கக்கூடியவர். அவருக்கு கவர்னர் பதவி கிடைத்தது என்று அவர் எம்பியாக வெற்றி பெற்று மத்திய மந்திரியாக வருவார் என்று எண்ணியிருந்தோம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னாலும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் கொடுத்திருக்கின்ற மரியாதை, நாடார் பெரும்பான்மையான நாடார் சமூகத்தை கொடுத்திருக்கின்ற மரியாதையாக இதை நினைக்க வேண்டும். அவருடைய உழைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கின்ற அங்கீகாரமாகத்தான் இதை கவனிக்க வேண்டும். அவர் உழைப்பாளி, திறமைசாலி, படித்தவர், பண்பாளர், தமிழ் மீதும் தமிழர் மீதும் அக்கறை கொண்டவர். இன்று தெலுங்கானாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழிசை சகோதரி அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்ன போஸ் சார், நான் சினிமா நடிகராக போஸ் கொடுக்க அங்கே போய் நிற்கிறேன். போய் என் கூட இருக்கிறவரு அந்த செல்லில் நீங்கள் எடுக்கிறப்ப படம் எடுக்கிறாரு, இங்கே திரும்பி நிலுங்கன்னா திரும்பி நிற்கிறோம், இதில் போஸாக கொடுக்குறோம். அந்த அங்கே ஒரு மீட்டிங்கு, நாயகரால் ஒரு மீட்டிங்கு, தமிழருடைய தமிழர்களை சந்தித்து அங்கே உற்பத்தியாளர்கள் முதலீட்டாளர் சந்தித்து பேசுகிறோம். இப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் அதை போய் பார்க்குறோம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்று கிடையாது சார். இது வந்து என்றைக்குமே வந்து உழைச்சி பழக்கிற கூட்டம் அண்ணாது கூட்டம், எடப்பாடியார் முன்னாடி கூட்டம் உழைத்து முன்னேற நினைக்கிது, உழைத்து பிழைக்க நினைக்கிது. தமிழகத்தை உழைத்து முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல நினைக்கின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. அதை கெடுக்கின்ற கூட்டமாகத்தான் திமுக கூட்டம் இருக்கிறது, ஸ்டாலின் இருக்கிறார். அதை தடுக்கின்ற நிர்வாகிகளாக, தளபதிகளாக, தொண்டர்களாக நாங்கள் இருப்போம். எடப்பாடியாருக்கு எடப்பாடி எடுக்கின்ற முயற்சிகளை தடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும், எங்களுடைய எடப்பாடியுடைய வளர்ச்சியை தடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும், அதை குறுக்கிட்டு தடுக்கின்றவர்களாக நாங்கள் இருப்போம். எடப்பாடியுடைய வளர்ச்சியும் தமிழகத்துடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்கின்ற வளர்ச்சி திட்டங்களையும் யாராலும் தடுக்க முடியாது. அற்புதமான திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார். இன்னும் பல திட்டங்களை அவர் மனதில் வைத்திருக்கின்றார். நல்ல முதலமைச்சராக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சராக இன்றைக்கு உருவெடுத்து விட்டார். ஆகவே பொறாமையால் புலம்பிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதனால் பொருளாதார மந்தநிலை வந்து தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? என்ன பொருளாதார மந்தநிலை? சார் எந்த ஆட்சி வந்தாலும் தேவைகள் அதிகமாயிருது, மக்களுக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து ட்ரெயினில் போனால் கூட கூட்டுறாரு. இன்றைக்கி தேதிக்கு ஃப்ளைட்லேயும் டிக்கெட் கிடையாது, ட்ரெயின் டிக்கெட் கிடையாது, பஸ்லேயும் டிக்கெட் கிடையாது. அந்தளவுக்கு மக்களுடைய ஜனத்தொகையுடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, தேவையும் அதிகமாக இருக்குது, மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்குது. ஆகவே வந்து தேவைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பொருளாதார பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை சரி செய்கின்ற அரசாகத்தான் மத்திய அரசு, நரேந்திர மோடி அவருடைய அரசு இருக்கிறது, தமிழகத்தினுடைய எடப்பாடியுடைய அரசும் இருக்கிறது. ஆகவே தேவைகளை, மக்களுடைய தேவைகளை அறிந்து அறிந்து பூர்த்தி செய்கின்ற, உதவி செய்கின்ற அரசாக எடப்பாடியுடைய அரசு இருக்கும். மக்களுடைய ஆட்சி, இது அம்மாவுடைய ஆட்சி, சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி அவர்களுக்கு நேற்று இரவு 4 மணி அளவில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு, நான் கூட சொன்னவற்றை என்னை காலையில் போக முன்னே ஃப்ளைட்டை மாற்றிக்கிட்டு போடும்னு சொன்னேன். அப்போ அவர் வேண்டாம் பாலாஜி, டிராஃபிக் பிரச்சனை வரும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் திறமைப்பட்டு முதலீட்டாளர்களை போட்டு தெரிஞ்சு பேசி நம்ம எல்லாம் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க கூப்பிட்டு வரோம், நம்ம காலையில் ஓட டிராஃபிக் ஜாம் ஆகி மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், அதனால் நைட்டில் போய் இறங்கிட முடியாது. நைட்லேயே 10,000 பேர் இருந்தாங்க, நைட்லேயே 10,000 பேர் நாங்கள் ஆகவும் ஒரு வளர்ச்சி பெற்ற தலைவனாக, ஒரு திராவிட தலைவனாக, ஒரு பச்சை தமிழன் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை கண்டு எங்களை பிடிக்காதவர்கள், எங்கள் கொள்கை மீது பிடிக்காதவர்கள், அதிமுகவை பிடிக்காதவர்கள், அதிமுக அழிக்க நினைப்பவர்கள், அதிமுக ஒடுக்க நினைப்பவர்கள், ஆட்சிக்கு வரலாமா என்று நப்பாசை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் போராமையால் எடப்பாடி அவர்களுடைய முயற்சியை தடுக்க பார்க்கிறார்கள், புலம்புகிறார்கள். அமமுகலிருந்து போலேந்தி மட்டும் விலக போக விலக மாட்டார், ஆட்டோமேட்டிக்காக வந்து தினகரன் அந்த கட்சி விட்டு விலகி போயிடுவார். அங்கே யார் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே அண்ணாதிமுகம் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் அமமுகங்கிற கட்சியில் வந்து அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையிலேயோ எங்கேயோ வந்து அமமுக கட்சி ஆரம்பித்து நடத்துங்கன்னு சொல்லலை. அதிமுக தான் எனக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளும் என்று சொன்னார் என்று சொன்னால் அம்மாவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியுடைய ஆட்சி தான்.
இது அம்மாவுடைய கட்சி இன்றைக்கி எடப்பாடி பின்னாடி ஓபிஎஸ் பின்னாடி கச்சிதமாக இருக்குது. அதனால் இதில் உட்காந்துக்கிட்டு வந்து டிடி தினகரோடு போடுகிற நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே எல்லோரும் வெளியேறினார்கள். புகழேந்தி அங்கே இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் அதே அவரே போய் எங்கேயாச்சும் சேர்ந்து சேர்ந்துருவார் வேறு கட்சியில், இல்லை அவரை கட்சி விட்டு வெளியேறி போயிடுவார். அதனால் வந்து தினகரன் கட்சிக்கு வந்து தினகரனுக்கு தின கட்சிக்கு வந்து மக்களிடத்தில் ஒரு மாசு கிடையாது. மாசான லீடர் எடப்பாடி தான், அவர் தான் பாசான லீடர் இன்றைக்கி. நன்றி.